இந்த பலனை பெறுவதற்கு என்ன வழி? What are the ways to receive the strength? இந்த divine strength பெறுவதற்கு என்ன வழி? இவங்க எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க. நாம் எப்படி இதை பெற்றுக்கொள்ள போகிறோம்? திருப்பி கொள்ளுங்கள். ஏசாயா 40:31. ஏசாயா அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். புதிய பலனை பெறணுமா? செய்ய வேண்டிய ஒரு வழி, ஆரோனுடைய கோலை கொண்டு போய் தேவனுடைய பிரசன்னத்தில் வைத்தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல எழும்புவார்கள். ஆரோனுடைய கோல் எழும்பிற்று. அந்த பலன் வேணுமா? கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருக்காமல் இது எதுவுமே நடக்காது. ரொம்ப நேரம் இல்லை, 1/2 hour காத்திருந்தா போதும். ஒரு மணி நேரம் காத்திருந்தா போதும். ஃப்ரீ டைமில் காத்திருந்தா போதும். ஆண்டவர் அதான் எதிர்பார்க்குறாரு. 24 hours உட்காரு அப்படின்னு சொல்ல, ஒரு மணி நேரம், அரை மணி நேரம், கால் அவர், 15 minutes காத்திருந்தா மோர் தென் எனஃப். ஆண்டவரே காத்திருக்கிறப்பா, பலனை தாங்காண்டவர், பலனை தாங்காண்டவர். அவர் சமூகத்தின் அப்பத்தினால் நம்மை திருப்தி ஆக்குற, அவர் சமூகத்துக்கு போயிட்டா போதும், அவருடைய பலத்தினால் நம்ம என்ன பண்ணுவார்னா திருப்தி ஆக்குவார். ரெண்டாவது, இந்த பலன் அடைய என்ன வழி? பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் சொல்கிறார். ரெண்டாவது கன்ஃபஷன். ஃபர்ஸ்ட் காத்திருக்கணும், ரெண்டாவது கீப் கன்ஃபஸிங் வாட் யூ பிலீவ். எதை விசுவாசிக்கிறோமோ அதை அறிக்கை எழுதணும். பவுல் சொல்கிறாரு, கடினமான சூழ்நிலை சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு பலன் இல்லையே. கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறான்னு சொல்கிறார், ஆனால் எனக்கு பலன் இல்லையே. கிதியோனை போல, மோசையை போல, எரேமியாவை போல படைய காரியங்களை பேசி கொண்டு இருக்கிறீங்களா? அதை விட்டுட்டு சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னும் சத்தத்தை உயர்த்தி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் இல்லையா ஆண்டவரே? அந்த விதவை ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், பலன் இல்லையே, என் பிள்ளைகளை கொண்டு போயிட்டாங்களே, இனி வேலை செய்து என் சம்பளத்தை கொண்டு வந்து என் பிள்ளைகளை மீட்க முடியாது, எனக்கு பலன் இல்லையே. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறாள். ஆண்டவர் சொல்கிறார், உன் அறை வீட்டுக்குள் போய் உன் கதவை சாத்திக்கொள். கர்த்தர் அங்கே ஒரு ஐடியா கொடுக்குறார், புதிய திட்டத்தை கொடுக்குறார். அந்த திட்டத்தின் மூலமாக அவருடைய கடன் பிரச்சனையை தீர்க்க கர்த்தர் ஒரு வழியை கொடுத்தார். கடன் பிரச்சனை தீர்ந்தது, தன்னுடைய பிள்ளைகளை அவள் மீட்டுக் கொண்டார். நகோமியை குறித்து வாசிக்கிற நகோமி சொல்லுகிறார், எனக்கு பலன் இல்லையே. ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பலன் இல்லையே, இன்னொரு ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்து உனக்கு திருமணம் செய்ய எனக்கு பலன் இல்லையே. ஏன்னா தான் பிள்ளை இறந்தாச்சு. அந்த நகோமிக்கு ஆண்டவர் போவாசை அனுப்பினார். இயேசு போவாசுக்கு அடையாளமாக இருக்கிறார். போவாசை அனுப்புகிறார். அனுப்பி எந்த நகோமி தன்னுடைய வாழ்க்கை மாறா என்று சொன்னாலோ, கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தன்னுடைய பிள்ளையை கரத்தில் ஏந்தி கொண்டு சந்தோஷமாய் அவள் ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினதான் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு பலன் இல்லையா? பிள்ளையுடைய நல் வாழ்க்கையை பார்த்து முடிச்சிடணுமே, பலன் இல்லையே. கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறா. நகோமியை போல விதவையா இருக்கீங்களா? பலன் இல்லையா? ஆண்டவர் ஆண்டவர் உங்களுக்கு போவாசாய் வந்து நிற்பார். புதிய பலனை உங்களுக்கு அவர் நிச்சயம் தருகிறவராக இருக்கிறார். மூன்றாவது பலன் அடையக்கூடிய வழி, ஏசாயா 43:18.
முந்தினவைகளை நீ நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இன்றைக்கே தோன்றும், அதை நீங்கள் அறிவீர்களா? மூன்றாவது வழி பலன் அடைய, டு ரிசீவ் த ஹெவன்லி ஸ்ட்ரென்த். நம்ம படைச கொஞ்சம் மறக்கணும். கிதியோனும் போல பழைச மறந்து ஆண்டவரை நம்பி காலை வைக்கணும். மோசைய போல திக்கு வாய் வந்த நாவு அதே பேசக்கூடாது. கத்தரை நம்பி ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் போறேன், கத்தர் இஸ்ரவேலை என் கையில் நிச்சயம் கொடுப்பா. நம்பி போனான், கத்தர் ஜெயத்தை தந்தா. எரேமியாவை போல நான் சிறுப்பிள்ளையா இருக்கிறேனே, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா ஆண்டவர், இந்த ஃபீல்டில் நான் என்ன பண்ண போகிறேன்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஐ வில் டூ எ ஷாக்கிங் திங். எரேமியா 1 வாசிக்கிறோம். எரேமியா பார்த்து சொல்கிறாரு, சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, உன்னை வைத்து பயங்கரமான காரியத்தை நான் இஸ்ரவேல் தேசத்தில் செய்வேன், அது ஒவ்வொருடைய காதுகளில் துணிக்கும். புதிய காரியத்தை செய்தா நான் சொல்லுகிற ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறா. தீர்க்கதரிசி துட்செய்தியை கேட்டு மரித்து போக வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் இருக்கிறான், சூசைட் பண்ணினோன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். ஆண்டவர் சூரை செடியின் கீழே அவனை கண்டு சொல்றாரு, அவனுக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து, தீர்க்கதரிசியே மனிதனே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், சின்ன பிரச்சனையை கண்டு நீ சோர்ந்து போகாது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உன்னை கொண்டு நான் புதிய காரியத்தை நான் நிச்சயம் செய்வேன். அவன் சொல்கிறான், எந்த தீர்க்கதரிசி அவனுக்கு விரோதமாய் நேரிட்டு வந்தாலோ, எந்த எசேபேலும் அவனுடைய கூட்டங்களும் எதிரிட்டு வந்ததோ, கத்தர் அந்த கூட்டத்தை அதமாக்கினா, தன்னுடைய மனிதனை கத்த நிமிர்ந்து நிற்க வைத்தா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, பூர்வமானவர்களை சிந்திக்கவும் வேண்டாம், அதை குறித்து யோசிக்கவும் வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை உங்கள் நடுவிலே செய்கிறேன், அது இன்றைக்கு தோன்றும்.